ஹலோ விவாஸ், அடுத்து வரக்கூடிய இந்த 7 நாட்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்து நிகழும், அந்த ஒரு விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக இருக்குமா, இல்லை ஏதாவது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கவலைகளை தொடரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்க போகின்றதா, அப்புறம் பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா கால பைரவையா நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூலை மாதத்தினுடைய 2வது வாரத்தில் அதாவது 9/7/2024 முதல் 14/7/2024 வரை இடைப்பட்ட இந்த 7 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் வந்து அமைய போகிறது அப்படிங்கிற கருத்தை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். ஜூலை மாத 2வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் வந்து மிதுன ராசியில் வந்து இருக்கிறாருங்க, செவ்வாய் வந்து மேச ராசியில் வந்து இருக்கிறாரு, புதன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறாரு, அதே போல் ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு, 7ஆம் தேதி கடகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்கிறார், அதே போல் கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு, மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களின் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்றன. இந்த வாரங்களில் வேறு எந்த ஒரு கிரக மாற்றங்களும் இல்லைங்க. இப்பொழுது சந்திரன் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் வந்து பயணம் செய்கிறார். இணைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்த்து, அதே போல் நண்பர்களால் வந்து பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும், அந்த ஒரு கட்டாயங்களானது இப்பொழுது உருவாகுங்க. அதே போல் சந்திரனினுடைய இடப்பெயர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அனுசரணையாக வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் உள்ள வெற்றிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. சகோதரர்களுக்கு பண உதவிகளும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம். புதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதிக நன்மை அடைவார்கள், அதே போல் மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள், குரு 6ஆம் இடத்தில் வந்து இருக்கிறாரு, இல்லத்தரசிகளுக்கு உதவி செய்து பொதுமக்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள், வீட்டிற்கு தேவையான சாமான்களை எல்லாமே வாங்கி போடுவீர்கள், சுக்கிரன் வந்து 7-8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகி இனிமையானது வந்து பொங்கும், சனி 3ஆம் இடத்தில் இருப்பது எந்த காரணம் கொண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தடித்த வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, அது வந்து உங்களுடைய வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை வந்து கொண்டு வரும். ராகு 4ஆம் இடத்தில் வந்து இருக்கிறார், வீட்டில் ஆடம்பரமாக திருமண நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்வீர்கள், கேது 10ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு, புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள், 8, 9, 10ஆம் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமங்கள் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பொருளாதார நிலைகள் நல்லபடியாக இருக்கும், வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும், அனுசரித்து செல்வது நல்லது, வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வுகளும் உண்டாகும், கருத்து வேறுபாட்டினுடைய காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு வருத்தம் தெரிவிப்பார்கள், அதே போல் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படுங்க, சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பார்கள், ஒரு சிலருக்கு அவர்களுடைய விருப்பப்படி இடமாறுதலானது வந்து கிடைக்கும், வியாபாரத்தினுடைய காரணமாக சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும், பணியாளர்கள் நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவார்கள், சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால பொறுப்புகளானது அதிகரிக்கவும், அதனுடைய காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக
மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரங்களில் அலுவலகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை நீங்கள் பெறலாம். அதனால் பதவி உயர்வுகள், அதேபோல் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் லாபங்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. பணியாளர்கள் நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பணியை வந்து செய்வார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் வருமானங்கள் கூடுதலாகவே வந்து இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் வந்து பார்த்தீங்கன்னா லேசான சோர்வை வந்து உண்டாக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கே ஏற்படுங்க. செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபங்கள் அதிகமாக வரும் என்றாலுமே அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிக்காரர்கள் இந்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்கும். அதேபோல் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சில சலுகைகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வந்து கிடைக்காது. போட்டிகளை நீங்கள் சமாளித்து கடுமையாக வந்து பாடுபட வேண்டியும் இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரர்கள் பொருளாதார வசதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் அதை வந்து சமாளித்து விடுவீர். அதேபோல் நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளணும். அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணங்கள் நிச்சயமாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகளானது இப்பொழுது வருங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வியாபாரங்கள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தொடங்கலாம். அனுகூலமாகவே அது வந்து உங்களுக்கு முடிய ஆரம்பிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகளானது கூடுதலாகவே வந்து இருக்கும். அது உங்களுக்கு சிரமப்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரங்களில் நீங்கள் எதிலுமே பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு எவருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து பார்த்தீங்கன்னா தர வேண்டாம். பொருளாதார நிலைகள் சுமாராக தான் இருக்கும். அதேபோல் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் வந்து இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் அனுசரித்து வந்து செல்ல வேண்டும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகளும் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு கடையை நீங்கள் மாற்றவும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக துளராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆனாலுமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வுகள் ஏற்படும். அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்மணிகள் சில சலுகைகளை வந்து பெற வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள். பொருளாதார நிலைமைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே உடனுக்குடன் வந்து சரியாகிவிடும். வீடு மனை வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக வந்து நீங்கள் நினைத்ததே இப்பொழுது சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. பழைய கடன்கள் தீர்வதற்கு உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமைகள் திருப்தி தருவதாகவே வந்து இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யங்களானது அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்குங்க. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து அதிகரிக்குங்க. எதிர்பாராத பணவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய வருந்தி கொண்டு இருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது காணப்படும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்பதனால் பேசும்போது பொறுமையானது தேவை. அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 7 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுத்தாலுமே அனாவசிய செலவுகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம். அதேபோல் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.